அன்பணிஞ்சங்கள் அனைவருக்கும் கொரிய கோயிலின் இதயம் கணித வணக்கங்கள். இன்னைக்கு செஷன் என்னன்னு எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த பாட்டு கேட்டதுமே. கரெக்ட், இன்னைக்கோட செஷன் பர்த்டே செஷன். குழந்தைங்க எல்லாரும் க்யூட்டாக செஃப் ட்ரெஸ்ஸில் என்ன பண்ண போகிறாங்க? இன்றைக்கி பர்த்டே கேக் தான் பேக் பண்ண போகிறாங்க. என்ன நிஜமானே பேக் பண்ண போகிறாங்களா அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி கிளாத்தில் கேக் ஷேப்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் அட்ஹெசிவ் பசை இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு கேக் மாதிரி ஷேப்பில் செஞ்சு குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன போட்டி ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸை அவங்க தண்ணியில் ஊற்றி பிணைஞ்சு அதில் வந்து கேக் செய்ய போகிறாங்க. கொஞ்ச நேரம் எல்லோரும் குழந்தைங்களுமே இதை வந்து சாப்பிட்றதுல தான் ஆர்வமாக இருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் மீறி நமக்கு வந்து கொஞ்சம் ஷேப்ஸ்லாம் வரைஞ்சி இந்த ஷேப் அந்த ஷேப்புன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எல்லாருமே சாப்பிட்றதுல தான் குறியாக இருந்தனால டைரெக்டாக சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி அதை சாப்பிட்றதுக்கு பிணைஞ்சு கேக் செய்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கோம். பாப்பாவும் வந்து இந்த ஷேப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு அச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து மாவெல்லாம் அமுத்து அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணா. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னால் ஷூட் பண்ண முடியலை, ஏன்னா எல்லாமே வாயில் வச்சு சாப்பிட்றதுல தான் அவள் குறியாக இருந்தா. அதனால் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். கொரியனில் பிறந்த நாளுக்கு வந்து செங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கில் சுக்கா ஹம்மிதா அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். செங்கில் சுக்கா ஹம்மிதா அப்படிங்கிறது ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறதோட அர்த்தம். இதுதான் நம்ம பாப்பா பண்ண குட்டி கேக். நானும் கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அவள் பிணைஞ்சு எடுத்து வாயில் வைக்கிறதுல குறியாக இருந்தா. அடுத்த ஒரு செஷனில் மீண்டும் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கொரிய குயில்.